மூன்றாவது பகுதி இரண்டாவது மந்திரம். யாஜ்ஞவல்க்ய கிம் ஜோதிஹி அயம் புருஷ இதி ஆதித்ய ஜோதிஹி சம்ராட் இதி கோ வாச ஆதித்யேன ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதி இதி ஏவமேவ ஏதத் யாஜ்ஞவல்க்ய. ஸ்வயம் ஜோதி பிராமணம், இதை நாம் ஆரம்பித்தோம். முதல் மந்திரத்தில் மீண்டும் ஜனகர் யாஜ்ஞவல்க்யருடைய அறிமுகம். யாஜ்ஞவல்க்யர் ஜனகரை அணுகுகின்றார். அப்படி அணுகும் பொழுது, நான் ஒன்றும் இப்பொழுது அந்த சபையில் பேசப்போவதில்லை என்று நினைத்து அணுகுகின்றார். ஆனால் ஏற்கனவே ஒரு வரம் கொடுத்திருந்த காரணத்தினால் ஜனகர் தான் எதை கேட்க விரும்புகின்றேனோ அதை கேட்க விரும்புகின்றேன் என்ற வரத்தை பெற்றதனால் அவர் கேள்வி கேட்க உபதேசம் துவங்குகின்றது. இதுதான் கதை. சென்ற வகுப்பில் பார்த்தோம், இந்த பிராமணத்தில் முக்கியமாக சொப்பன அவஸ்தை சுஷுப்தி அவஸ்தை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த இரண்டு அவஸ்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு தர்க்கத்தை பிரதானமாக கொண்டு ஆத்மாவினுடைய சில சொரூபங்கள் நிச்சயிக்கப்படுகின்றது. அதில் சில சொரூபங்களை பார்த்தோம். ஷரீர வெதிரிக்தத்துவம், இந்த ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது என்றும், பிறகு ஆத்மா சுத்த சொரூபம், தூய்மையானது, ஸ்வயம் ஜோதிஹி, இந்த ஆத்மா ஸ்வயம் பிரகாசஸ்வரூபம், பிறகு அலுப்த சக்தி மத்துவம், இந்த ஆத்மாவினுடைய சக்தியானது உடலில் இருக்கின்ற சக்தி போல் வந்து போவதில்லை, அதாவது இதனுடைய சத்தியத்துவம் அல்லது ஞானஸ்வரூபம் அப்படியே இருக்கும், பிறகு அசங்கத்துவம், இது எதனோடும் ஒட்டுவதில்லை. இந்த ஐந்து கருத்துக்களும் சொப்பனத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்து நிலைநாட்டப்படுகின்றது. பிறகு நிரதிசய ஆனந்தத்துவம், அது ஆனந்த சுரூபம் என்றும் அத்வைத சுரூபம் என்றும், அதனுடைய சைத்தன்யம் என்றுமே இருப்பது திருஷ்டி அலோபக, இந்த சுரூபங்களெல்லாம் சுஷுப்தி அவஸ்தையை எடுத்துக்கொண்டு விளக்கப்படுகின்றது. இந்த அனைத்து கருத்துக்களையும் இந்த ஒரு பெரிய பிராமணத்தில் பார்க்க போகின்றோம். இரண்டாவது மந்திரத்தை நாம் ஆரம்பித்தோம். கேள்வியானது ஜனகர் கேட்கின்றார், கிம் ஜோதிஹி அயம் புருஷக இதி. இதுதான் இந்த பிராமணத்துக்குரிய கேள்வி. கிம் ஜோதிஹி அயம் புருஷக, அயம் புருஷக என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு கிம் ஜோதிஹி, எது ஜோதியாக விளங்குகின்றது? இப்போ இந்த கேள்வியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கேன ஜோதிஷா அனுகிரகீதக சன், எந்த ஜோதியினால் அனுகிரகிக்கப்பட்டவனாக அயம் புருஷக விவகாரம் கரோதி, எந்த ஜோதியினால் ஒருவன் அனுகிரகிக்கப்பட்டு இந்த ஜீவன் விவகாரத்தை செய்கின்றான், அதுதான் கேள்வி. அதாவது ஜனகர் என்ன அனுமானம் ஏற்கனவே செய்துள்ளார் என்றால்,
இந்த தேகமானது ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு என்ன எக்ஸாம்பிள்னா மரணம் அடைந்த தேகத்தை பார்க்கின்றோம். ஆகவே தேகம் சுயமாக ஜடமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஜடமானது செயல்பட்டால் அது வேறொன்றினுடைய அனுகிரகம் உதவி அங்கு இருக்கும். எதை போல? ரதத்தை போல. ரதம் இருக்கின்றது அல்லது மாட்டு வண்டி இருக்கின்றது, அது சொரூபமாக ஜடமாக இருக்கிறது. நம்ம தூரத்திலிருந்து பார்க்கிறோம் அந்த ரதமோ அல்லது மாட்டு வண்டியோ நகர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது நாம் என்ன முடிவு செய்கின்றோம்? குதிரையோ அல்லது மாடோ உயிருள்ள ஒன்று அந்த வண்டியை இழுத்து செல்கின்றது. அந்த வண்டியினுடைய ரதத்தினுடைய விவகாரத்திற்கு ரதத்துக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று அங்கு அனுகிரகம் செய்கின்றது என்று புரிந்து கொள்கின்றோம். அதே போல ஷரீர விவகாரம் நடக்கின்றது. இந்த ஷரீர விவகாரம் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஜடமான ஷரீரத்துக்கு ஏதோ ஒன்று துணை புரிய வேண்டும். அதன் துணையினால்தான் இந்த ஷரீரமானது செயல்படுகின்றது. அது என்ன? இதுதான் கேள்வி. ஆகவே இங்கு வந்து தேக ந வெவகார க்ஷமக, இந்த தேகமானது வெவகார க்ஷமம் அல்ல. காரணம் என்ன? அச்சேதனத்துவாத் ரதவத்து, இந்த தேகம் வெவகாரத்துக்கு யோக்கியதை இல்லை, அச்சேதனமாக இருப்பதனால். பிறகு எதை போல? கடவத்துன்னு சொல்லார், ரதவத்துன்னு சொல்லலாம். பிறகு அடுத்தது என்னன்னா தேக விவகாரக திருஷ்டக, ஆனால் தேகத்தினுடைய விவகாரம் பார்க்கப்படுகிறது. அதக கக ஜோதிகி, கிம் ஜோதிகி, ஆகவே ஜோதி என்ன, எதன் அனுகிரகத்தினால் இந்த விவகாரம் நடக்கின்றது? இதுதான் கேள்வி. கிம் ஜோதிகி அயம் புருஷக. இப்பொழுது நம்ம சங்கரர் வந்து இந்த கேள்வியை பலவாக பிரிக்கின்றார், விகல்பம் செய்கின்றார். அதை இப்பொழுது பார்ப்போம், பதில் பிறகு பார்ப்போம். இந்த கேள்வியை இப்பொழுது எடுத்துக்கொண்டு மூன்று விகல்பமாக பார்க்கின்றோம். சங்கரர் வந்து இது பதிலாக இருக்குமா, இது பதிலாக இருக்குமா, இது பதிலாக இருக்குமான்னு மூன்றாக பிரிக்கின்றார். அதில் இரண்டை நீக்கி ஒன்று தான் இருக்க வேண்டும்னு சொல்லி பிறகு விசாரத்தை தொடங்குகின்றார். இப்போ முதல் விகல்பம், இந்த கேள்வியிலிருந்து முதல்ல நம்ம எடுக்கிற விசாரம், அந்த ஜோதியானது எது நம்முடைய தேக விவகாரத்துக்கு நம்முடைய செயல்பாட்டுக்கு காரணமோ அந்த ஜோதியானது தேகத்திலிருந்து விலக்ஷணமாக இருக்க வேண்டும். அது வந்து முதல் விகல்பம், ஸ்வ அவயவ விலக்ஷணம், அதாவது ஷரீர பாஹ்யம், இந்த ஷரீரத்திலிருந்து வேறுபட்டது, ஷரீர விலக்ஷணம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். அதாவது நம்முடைய உடலானது செயல்பட காரணமாக இருக்கின்ற அந்த ஜோதியானது இந்த உடலை காட்டிலும் வேறுபட்ட தத்துவம், அது ஒரு கருத்து. அல்லது ஷரீர ஸ்வபாவம், அல்லது ஷரீரத்தில் இருக்கின்ற ஒரு அங்கம். இரண்டாவது விகல்பம் வந்து ஷரீர மத்தியபாதி. ஷரீர மத்தியபாதி அப்படின்னா ஷரீரத்திற்குள்ளேயே அது இருக்குது, உடலுக்குள்ளேயே அந்த லைட் இருக்குது. உடலுக்குள்ளேயேன்னா உடலினுடைய ஸ்வபாவமோ உடலுக்குள்ளேயே ஒரு அங்கமாக அந்த ஜோதி இருக்கின்றது. அந்த ஜோதி வந்து ஷரீரத்துக்கு அப்பாற்பட்டதல்ல, அது ஷரீரத்தினுடைய தன்மையோ ஷரீரத்திலே அது ஒட்டி இருக்கின்றது, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது விகல்பம். மூன்றாவது விகல்பம் வந்து அனிச்சயக அப்படின்னு சொல்கிறார். அனிச்சயம்னா சில சமயம் இந்த உடல் ஜோதியினால் நடக்குது, சில சமயம் ஜோதி இல்லாமலும் நடக்கிறது, ஒரு நிச்சயமே கிடையாது. இந்த உடல் விவகாரம் பண்ணுறதுக்கு சில சமயம் ஜோதி பயன்படுது, சில சமயம் ஜோதி பயன்படவில்லை.
அப்போ ஜோதியை பயன்படுத்தியும் விவகாரம் நடக்குது, ஜோதியை பயன்படுத்தாமலும் இந்த உடல் விவகாரம் செய்கின்றது. அப்படி அனிச்சயமா என்று மூன்று விகல்பத்தை போடுகிறார். அதாவது எந்த ஒரு ஜோதி இந்த உடலுக்கு அனுகிரகம் செய்து அதனால் இந்த உடல் விவகாரம் செய்கிறதோ அந்த ஜோதி உடலிலிருந்து வேறுபட்டது முதல் கருத்து, அல்லது உடலிலிருந்து வேறுபடாதது இரண்டாவது, மூன்றாவது வந்து இந்த உடலிலிருந்து வேறுபட்டது வேறுபடாததுங்கிறதெல்லாம் கிடையாது. சில சமயம் உடல் ஜோதியினால் செயல்படுது, சில சமயம் ஜோதி இல்லாமலும் செயல்படுகிறது. அப்படியா என்றால் இங்கே வந்து சங்கரர் வந்து கடைசியிலிருந்து நீக்கி கொண்டு வருகிறார், மூன்றாவது விகல்பத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்துட்டால் என்ன ஆகும் என்றால், சில சமயம் ஜோதியினால் உடல் செயல்படுது, சில சமயம் ஜோதி இல்லாமல் செயல்படுது, அப்படி ஒரு அனிச்சயம்னு சொன்னால் என்ன ஆகும் என்றால், நம்ம பகல் வேளையில் நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு குளியில் விழுந்துருவோமா, பிறகு இரவு வேளையில் எந்த லைட் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு ட்ராவல் பண்ண முடியும், அந்த மாதிரி விவகாரம் அனிச்சயம் ஆகிவிடும். ஜோதிய நீ அனிச்சயம் என்று சொன்னால் விவகாரமானது அனிச்சயமாகிவிடும்ங்கிற தோஷம். அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து லைட்டோட எல்லா விதமான முன்னேற்பாடுகளோடு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு லைட் இல்லாமல் என்ன டேஞ்சர் வருதோ அது வந்துடும். ஏன்னா திடீர்னு ஜோதி தேவைப்படும் ஜோதி தேவைப்படாதுன்னு சொன்னால் எந்த விவகாரமுமே ஒழுங்காக முறையாக நடக்காது. ஆகவே இந்த விகல்பத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்துக்கொண்டால் எந்த விவகாரமுமே நிச்சயமாக சொல்ல முடியாது. அது நம்ம அனுபவத்தில் இருக்குது. ஒரு லைட் இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியுது, லைட் இல்லை அப்படின்னா நம்ம செயல்பட முடிவதில்லை என்ற ஒரு நியதியை நாம் பார்க்கின்றோம். ஆகவே மூன்றாவது விகல்பத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த கடைசி விகல்பம் என்ன என்றால், சில சமயம் ஜோதியினுடைய துணை கொண்டு உடல் செய்து, சில சமயம் அப்படி இல்லாமல் செய்து, அப்படி சொல்ல முடியாது. சரி, இரண்டாவது விகல்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், அப்படி எடுத்துக்கொண்டால் அது சார்வாக மதம் ஆகிவிடும். அதாவது உடலினுடைய தன்மையே விவகாரத்திற்கு காரணம், அந்த ஜோதி வந்து உடலுக்கு அப்பாற்பட்டது என்று எடுத்துக்கொள்ளாமல் உடலினுடைய அங்கமாகவே இருக்கிறதுன்னு சொன்னால் அது என்ன ஆகிவிடும், அதைத்தான் வந்து ஷரீரம் ஆத்மா என்று ஆகிவிடும். இப்படி ஷரீரம் ஆத்மா அப்படின்னு ஆயிடுதுன்னு சொன்னால் என்ன ஆகும், மரணம்ங்கிறது சம்பவிக்காது. இந்த மாதிரி சில தோஷமெல்லாம் பிறகு விசாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து சார்வாக்க மதம் ஆகிவிடும். அது மட்டுமல்ல, அழியக்கூடிய சரீரம் வந்து எப்படி ஜோதியாக முடியும், ஆகவே அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நமக்கு முதல் விகல்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். முதல் விகல்பம் என்ன, இந்த சரீரம் செயல்பட விவகாரத்தை மேற்கொள்ள இந்த சரீரத்திற்கு உதவியாக இருக்கின்ற ஜோதி இந்த சரீரத்திலிருந்து வேறுபட்டதாகத்தான் இருக்க வேண்டும், அதனுடைய சுரூபமாக இருக்க முடியாது. ஜடமான ரதமானது நகர்கிறது என்றால் கடைசி விகல்பப்படி பார்த்தா சில சமயம் தானாக நடக்குது, சில சமயம் அது தானாக நடக்கிறதில்லைன்னு ஆயிரும், அது வந்து ஒத்து வராது. அப்படி இருந்ததுன்னா நம்ம காரெல்லாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு எங்காவது போயிடும். காரணம் என்ன, அது பாட்டுக்கு செய்யலாம் சில சமயம், அந்த மாதிரி எல்லாம் ஆயிரும். அப்படி ஆகிறது இல்லை. அப்படி போனாலும் யாரோ ஒருத்தந்தான் ஓட்டிகிட்டு போகிறான், அப்படி இல்லை. பிறகு இரண்டாவது எடுத்துட்டோம்னா ரதத்தினுடைய தன்மை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அனுபவத்தில் அப்படி இல்லை, ரதம் ஜடந்தான். அது ஓடுதுன்னு சொன்னால் உயிருடைய ஒன்று அதை அழைத்து செல்கிறது, குதிரையோ மாடோ ஏதோ ஒன்று அழைத்து செல்கிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த குதிரை மாடு வந்து ரதத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்து ஜடமான ரதத்தினுடைய செயலுக்கு உதவி செய்கிறது.
இதுதான் தர்க்க ரீதியாக பார்த்தா யுக்தி பூர்வமாக இருக்குது. ஆகவே இங்கே சங்கரர் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், இந்த ஜோதி ஷரீர வெதிரிக்தம். அதான் நம்ம முதல் கருத்தாக பார்த்தோம், இந்த உடலுக்கு வேறுபட்டதாகத்தான் அந்த ஜோதி இருக்க வேண்டும். அந்த உடலினுடைய தன்மையாகவோ அல்லது அனிச்சயமாகவோ இருக்க முடியாது. அப்போ ஷரீரமானது செயல்படுகிறது என்றால் அந்த செயல்பட காரணமாக இருக்கின்ற ஒரு ஜோதி உடலிலிருந்து வேறுபட்டதாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ ஷரீர வெதிரிக்த, ஷரீரத்திலிருந்து வேறான ஒன்றுதான் ஜடமான ஷரீரத்தினுடைய விவகாரத்திற்கு காரணம். இது வந்து தர்க்க ரீதியாகவே இங்கு இவ்விதம் பேசப்படுகிறது. பிறகு வந்து சங்கரர் இனி ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றார் இந்த இடத்துல. தர்க்கம் என்றால் ஜனகர் வந்து ரொம்ப புத்திமான், ஏன் அவரே தர்க்கத்தில் சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடாது, யூகிச்சு புரிஞ்சுக்கிற விஷயத்தில் எதற்கு குருவை நாட வேண்டும்? அவரே யூகிச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எதற்கு யாக்ஞவல்கியரிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது இங்கு சங்கரர் சொல்கிறார், இங்கு தர்க்கத்தை நம்ம சகாயமாக பயன்படுத்துகிறோம், முக்கியமாக ஸ்ருதி பிரமாணத்தை தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்படியே இருந்தாலும் இங்கு தர்க்கமானது மிக மிக சூக்ஷ்மம். ஆகவே சூக்ஷ்மமான தர்க்க விஷயத்திலும் குருவினுடைய உபதேசம் அவசியம் என்று இங்கு நிலைநாட்டுகிறார். இப்போ உதாரணமாக சத்தியமேவ ஜெயதேங்கிற வாக்கியத்தில் சத்தியம்ங்கிறது ஜெயஹேதுவாக சொல்லப்படுது. நம்ம வாழ்க்கையில் உண்மையிலேயே வெற்றி அடையணும்னா வெற்றிக்கு காரணம் சத்தியம். இப்போ இங்கே சாத்தியம் சாதனம் என்ன, இங்கே ஹேது வந்து சத்தியம், சாத்தியம் வந்து ஜெயம் அல்லது சந்தோஷம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி அனுபவம் பார்க்குறோம், யார்கிட்டையாவது இந்த ஹேது சாத்தியத்தை சொன்னால் ஒத்துக்குவாங்களா? பல பேர் வந்து என்ன சொல்கிறார்கள், உண்மையை பேசினா பிழைக்க முடியாது, சத்தியத்துக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் முடிவு செய்துள்ளார்கள். ஆகவே தர்க்க ரீதியாக சத்தியம் அல்லது தர்மம் சுகஹேதுன்னு சொன்னால் இப்போ நான் அதர்மம் பண்ணி சுக அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்கேன்னு சொல்லுவோம். என்னுடைய அனுபவமே என்ன சொல்லுதுன்னா, பொய் சொன்னதுனால தான் நான் வந்து அதர்மம் பண்ணினதுனால தான் எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு மேலோட்டமான அனுபவம் இந்த தர்க்கத்தை எல்லாம் தாண்டி போகுது. ஆனால் இந்த தர்க்கம்தான் உண்மை. ஆகவே இந்த இடத்துல தர்க்கம் அதிசூக்ஷ்மமாக இருந்தால் அப்பொழுது நமக்கு நம்முடைய புத்தியிலேயே விளங்காது, ஆகவே உபதேசம் தேவை என்று இங்கு மீண்டும் குருவினுடைய தேவையை சங்கரர் கோரி பிறகு வந்து இவர் இங்கு ஒரு அனுமானம் சொல்கிறார். என்ன அனுமானம் என்றால், யக வியவகாரக, எந்த ஒரு வியவகாரம் இருக்கின்றதோ சக அந்த ஒரு வியவகாரம், ஏக வியவகாரகன தேக வியவகாரகன் அர்த்தம், ஏக தேக வியவகாரக, எந்த ஒரு உடலிலிருந்து ஒரு வியவகாரம் நடக்கின்றதோ சக அந்த தேக வியவகாரக தேக அதிருக்த ஜோதி சாத்தியக. தேக அதிருக்தனா தேகத்திலிருந்து வேறுபட்ட ஜோதியினால் சாத்தியமானது ஆகிறது. யக தேக வியவகாரக, எந்த ஒரு தேகத்தினுடைய விவகாரம் இருக்கின்றதோ செயல் இருக்கின்றதோ அந்த விவகாரமானது தேக அதிருக்த, தேகத்திலிருந்து வேறான ஒரு ஜோதியினால் சாத்தியம், ஜோதி சாத்தியக. யதா எதை வேணாலும் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லலாம், யதா எவ்விதம் கடவத்து ரதவத்து அப்படியெல்லாம். ஒரு பானையை நம்ம பார்க்குறோம், அது அப்படியே நகர்ந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே, அப்படின்னு என்ன அர்த்தம், யாரோ ஒரு உயிருடைய மனிதன் அதை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு அர்த்தம். அது பாட்டுக்கு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோமே, அட்லீஸ்ட் பேயாவது அதை தூக்கிட்டு போகும்னு அர்த்தம், அது தானாக வந்து பண்ணாது. ஏதோ ஒன்று இந்த பானைக்கு வேறான ஒன்று
அதனுடைய விவகாரத்துக்கு காரணம், அல்லது காற்றாவது காரணமாக இருக்கு. அது வந்து காற்றுலையாவது அடிச்சுட்டு போச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஜட வஸ்து நகர்ந்தால் அந்த நகர்வதற்கு காரணம் அதிலிருந்து வேறான ஒன்று, அதுதான் இங்கே நமக்கு முக்கியம். அதற்கு பாக்கியமான ஒன்று தான் காரணம். இப்போ இந்த ஒரு அனுமானத்தை போட்டு இனி நம்ம வந்து யாக்ஞவல்க்கியருடைய பதிலுக்கு போவோம். இப்போ எப்படி பதிலை ஆரம்பிக்கின்றார், இப்போ கேள்வி வந்து கிம் ஜோதிகி அயம் புருஷக, இந்த புருஷனுக்கு ஜீவனுக்கு விவகாரம் செய்ய எது ஜோதி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு யாக்ஞவல்க்கியர் முதல்ல என்ன சொல்கிறார் பதிலை பார்த்தால், ஆதித்ய ஜோதிகி. ரொம்ப கிராஸ்லேருந்து ஆரம்பிக்கிறார், ரொம்ப தூரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆதித்ய ஜோதினா ஆதித்யன் எங்கே இருக்குது, நம்மிடமிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆகவே ரொம்ப தூரத்தில் பதில் ஆரம்பிக்கின்றார், ஆதித்ய ஜோதிகி சம்ராட் இதிக உவாச்ச. ஹே சம்ராட், ஹே ராஜன், ஆதித்ய ஜோதிகி, சூரியன்தான் ஜோதியாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய தேகம் விவகாரம் செய்ய காரணமாக இருப்பது சூரியன். காரணம் என்ன, சூரியன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து விவகாரம் பண்ணுறோம். இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு ஜோதியின் துணை கொண்டு நம்முடைய அனைத்து விவகாரங்களும் நடக்கின்றது. அதை அடுத்த வரியில் யாக்ஞவல்க்கியர் விளக்குகின்றார், ஆதித்யேன ஏவ, ஆதித்யனால்தான் சூரியனால்தான் ஏவ அயம், அயம்னா இந்த மனிதன், ஜோதிஷா ஆதித்ய ஜோதியின் மூலமாக இந்த புருஷன். இங்கே ஆதித்யேனங்கிறது ஜோதிஷாங்கிற வார்த்தையில் சேர்த்துக்கணும், ஆதித்யேன ஏவ ஜோதிஷா, சூரியன் என்கின்ற ஜோதியினால்தான் இந்த மனிதன் ஆஸ்தே, ஆஸ்தேனா அமருகின்றான். அமருகின்றான்னா அவனுக்கு அந்த சூரியன் இருக்கிறதுனால தான் எங்கே அமரணுமோ அங்கே அமருகின்றான், இல்லை அப்படின்னா அவன் வேற எங்காவது அமர்ந்து கீழே விழுவான். அப்போ எங்கே அமர்ந்தால் ஸ்டெடியாக அமர முடியுமோ அந்த இடத்துல அவன் அமர முடிவதற்கு காரணம் என்னன்னா சூரியன் இருப்பதனால். பிறகு வந்து பல்யயதே, பல்யயதே அப்படின்னா செல்கின்றான், க்ஷேத்திரம் பிரதி கச்சதி, பல்யயதேனா பர்யடதி அலைகின்றான், காட்டுக்கு போகிறான்னு அர்த்தம், எங்காவது போகிறான், எங்கேயோ செல்கின்றான். பர்யயதேனா செல்கின்றான், அதாவது வீட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு போகிறான். சங்கர சொல்ல க்ஷேத்ராதி அரண்யம், க்ஷேத்திரம் வா அரண்யம் வா, காட்டுக்கோ க்ஷேத்திரத்துக்கோ அல்லது ஆஃபீஸுக்கோ எங்கேயோ அவன் போகிறான். போய் என்ன பண்ணுறான்னா அடுத்த சொல் கர்ம குருதே, அவன் போகிறதுக்கும் இந்த ஆதித்யந்தான் காரணம். பிறகு போய் என்ன பண்ணுறான், கர்ம ஏதாவது செயல் செய்கின்றான். எந்த ஒரு ஆக்ஷன் செய்யணுன்னாலும் கூட லைட்டு நமக்கு தேவை, ஆதித்யன் நமக்கு தேவை. ஆதித்யனுடைய துணையினால்தான் இவன் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கான் ஒழுங்காக. பிறகு வந்து அவன் செல்கின்றான், பர்யயத்தேனா எங்காவது செல்கிறான், சென்று அங்கு காரியம் செய்கின்றான். பிறகு அடுத்த சொல் விபல்யேதி, விபல்யேதினா திரும்பி வருகின்றான். அப்போ வீட்டில் ஒழுங்காக உட்கார்றான், அவன் வந்து ஆதித்யனால் தான் ஒழுங்காக எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்றான் பர்யடதி. பிறகு கர்ம குருத்தே, அங்கே போய் என்ன கர்மம் பண்ணுறானோ அதுவும் ஆதித்ய ஜோதியினால்தான். பிறகு விபல் ஏதி திரும்பியும் வருகின்றான். சில பேர் இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணுன்ட்டு வர்றாங்கல்ல, அப்படி அவன் திரும்பி வருகின்றான். ஈதி இதெல்லாம் காரணம் என்னென்னா ஆதித்ய ஜோதிகி. உடனே ஜனகர் வந்து உங்களுடைய பதில் எனக்கு புரிகின்றது, உங்களுடைய பதிலை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அங்கீகாரம் கொடுக்கின்றார். ஏவமேவ ஏதத் யாக்ஞவல்க்ய, யாக்ஞவல்க்கியர் அவர்களே ஏதத்து ஏவமேவ, நீங்கள் சொன்னது அப்படியே சரிதான், எனக்கு நன்கு புரிகிறது.
இது வந்து ஸ்ரத்தையை குறிக்கின்றது. அடுத்தது வந்து சிஷ்யன் வந்து தான் புரிந்து கொண்டேங்கிறத குருவிடம் கூறுகின்றான். இல்லைன்னா அடுத்த படிக்கு எப்படி குரு போக முடியும்? சிஷ்யன் வந்து பிரம்மத்தை போல் அசையாமல் இருந்தான்னு வச்சுக்கோமே, அப்போ குருவும் பிரம்மமாயிருவார், சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆகவே தான் புரிஞ்சிட்டதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எனக்கு இது புரிஞ்சிருக்கு, நான் உங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புரிந்து கொண்டேங்கிறது மட்டுமல்ல, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படின்னு என்ன, உங்களுடைய கருத்து எனக்கு சரியாக படுகிறது, என்னுடைய அறிவுக்கு எட்டுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார், ஏவமேவ ஏதத், நீங்கள் சொல்கிறது முழுமையாக சரிதான். ஆதித்யன் சூரியன் இருக்கிற ஜோதியினால தான், அந்த சூரியன் வந்து எப்படி சரீர வெத்திரிக்தம், இந்த உடலுக்கு வேறுபட்ட சூரியன் என்கின்ற ஒரு ஜோதியினால தான் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், எங்காவது செல்கின்றான், அமர்கின்றான், கர்மம் பண்ணுறான், பிறகு திரும்பி வருகின்றான், எல்லாம் சூரியனால் தான் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு திடீர்னு யோசிக்கிறார். யார், ஜனகர் யோசிக்கிறார், ஆமாம் சூரியன் போயிட்டா என்னாகும். அப்படியே அடுத்தது கேள்வி வருகின்றது. மூன்றாவது மந்திரம், அஸ்தமிதே ஆதித்யே யாக்ஞவல்க்ய கிம் ஜோதிஹி ஏவ அயம் புருஷ இதி சந்திரமா ஏவ அஸ்ய ஜோதிர் பவதீதி சந்திரமசா ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதீதி ஏவமேவ ஏதத் யாக்ஞவல்க்ய. இப்பொழுது கேள்வியை கேட்கின்றார், அஸ்தமிதே ஆதித்யே, சூரியன் அஸ்தமானவுடன், சூரியனானது அஸ்தமித்தவுடன் யாக்ஞவல்க்கியர் அவர்களே, ஹே யாக்ஞவல்க்கிய, கிம் ஜோதிஹி ஏவ அயம் புருஷக, கிம் ஜோதிஹி, அவனுக்கு ஜோதியாக இருப்பது என்ன? அதாவது ஆதித்யன் சூரியன் அஸ்தமனம் ஆனவுடன் இரவு நேரத்தில் அவனுக்கு ஜோதியாக இருப்பது என்ன? அதுதான் இப்பொழுது கேள்வி. இது நமக்கு நல்லாவே தெரியும், சூரியன் ஜோதி அப்படின்னு சொன்ன உடனே அது பகலில் தானே, பகலில் வந்து சூரியன் ஜோதியாக இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்பொழுது இரவு நேரத்தில் சூரியன் அஸ்தமனமானவுடன் ஜோதியாக இருப்பது என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஏன் இவ்வரம் தூரத்திலிருந்து வர்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது பிறகு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு நமக்கு தோணும், அதுலேயும் ஒரு காரணம் இருக்கின்றது. அஸ்தமிதே ஆதித்யே யாக்ஞவல்க்ய கிம் ஜோதிஹி ஏவ அயம் புருஷக, என்ன பதில் சொல்கிறார், சந்திரமா ஏவ அஸ்ய ஜோதிஹி பவதி, சந்திரமான சந்திரன், சந்திரன் வந்து ஜோதியாக இருக்கின்றார். என்ன வந்து சந்திரன் இருக்கும் பொழுது சந்திரனுடைய ஒளியில் நம்ம வந்து பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், அது பௌர்ணமி அன்னைக்கு வெளியே பார்த்தோம் அப்படின்னா நன்கு தெரிகின்றது, விவகாரம் பண்ண முடியும். ஆகவே சந்திரமா என்று பதில் சொல்கின்றார். ஏவ அஸ்ய அஸ்ய புருஷஸ்ய ஜோதிஹி பவதி, பிறகு அதே கருத்தை சொல்கிறார், சந்திரமசா ஏவ அயம் ஜோதிஷா, இந்த சந்திரனுடைய ஜோதியினால் அயம் ஆஸ்தே இவன் அமர்கின்றான், பல்யயதே செல்கின்றான், கர்ம குருதே
கர்மம் பண்ணுறான், விபல் ஏதி திரும்பி வருகின்றான். ஏவமேவ ஏத தியாக்யவல்க்ய, அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பிறகு அடுத்தது என்னன்னா, சந்திரன் எல்லா நாள் இருக்கிறது இல்லையே, அமாவாசைன்னு ஒன்று வருது. ஆகவே அடுத்த கேள்வி, நான்காவது மந்திரம், அஸ்தமிதே ஆதித்யே யாக்ஞவல்க்ய சந்திரமசி அஸ்தமிதே கிம் ஜோதிரேவ அயம் புருஷ இதி. அக்னிஹி ஏவ அஸ்ய ஜோதிர் பவதீதி அக்னினா ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே. ஏதத் யாக்ஞவல்க்ய, முதல் ஜோதி ஆதித்ய ஆதித்யன், இரண்டாவது ஜோதி சந்திரக, மூன்றாவது ஜோதி என்ன? இங்க கேள்வி, அஸ்தமிதே ஆதித்யே, சூரியன் அஸ்தமானவுடன் யாக்ஞவல்க்கியரவர்களே, சந்திரமசி அஸ்தமிதே, சந்திரனும் அஸ்தமிதம் ஆனவுடன் கிம் ஜோதிகி, என்ன ஜோதி? ஆதித்யன் அஸ்தமானவுடன், சந்திரனும் அஸ்தமானவுடன் கிம் ஜோதிகி அப்படின்னா, அமாவாசை என்னைக்கு என்ன ஜோதி? இப்போ இந்த இடத்துல ஏன் மீண்டும் ஆதித்யன் அஸ்தமிதம்னு கேட்டார்? ஏற்கனவே அதை சொல்லிட்டார். சப்போஸ் இவர் வந்து சந்திரனும் அஸ்தமானமாகிவிட்டால் என்ன ஜோதினா, யாக்ஞவல்க்கியர் என்ன சொல்லிடலாம், மறுபடியும் சூரியன் வந்துருமல்லன்னு போயிட்டுருலாம், கொஞ்ச நேரம் பொறுத்துரு சூரியன் வந்துருன்னு சொல்லலாம். அதனால் இவர் சொல்கிறார், சூரியனும் இல்லாத போது சந்திரனும் இல்லாத போது என்ன ஜோதி? அதுக்கு வந்து இந்த ஒரு குழந்தைகிட்ட, சில குழந்தை வந்து நம்ம இடத்துல கேட்கும், ஒரு நாள் அமாவாசை என்னைக்கு லைட் இல்லாமல் ஸ்பீடாக ரோட்டில் போகிறேன், எப்படி நடந்தது, இது எப்படி போக முடிஞ்சதுன்னு கேட்டான் ஒரு குழந்தை. ரொம்ப யோசித்து கடைசியில் என்ன பதில்னா, பகல் வேலையிலேங்க. நம்ம என்ன நினச்சோம், அமாவாசை என்னைக்கு லைட் இல்லாமல் எப்படி போகிறோன்னா, நம்ம எரியாமல் இரவுலன்னு நினச்சிருவோம், பகலும் இருக்கே. அப்படி யாக்ஞவல்க்கியர் மீண்டும் ஆதித்யனுக்கு போயிடக்கூடாதுன்னு ஆதித்ய அஸ்தமிதே, அங்கே சூரியனும் கிடையாது ப்ளஸ் சந்திரனும் கிடையாது, அப்போ என்ன ஜோதி? ஒழுங்காக ஆத்மாவுக்கு வரணும், வரமாட்டேங்கிறார். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார், அக்னிஹி ஏவ அயம் ஜோதிஹி பவதி, அக்னியானது ஜோதியாக இருக்கிறது. கிம் ஜோதிஹி ஏவ அயம் புருஷக இதினா, அக்னிகி நெருப்பு. இந்த இடத்துல நீங்கள் அக்னிங்கிற இடத்துல மீதி எல்லாம் சேர்த்துக்கணும், டியூப் லைட்டு என்னென்னா லைட் எல்லாம் இருக்குது, மெர்குரி லைட்டு எல்லாம் சேர்த்துக்கணும். அக்னிங்கிற இடத்துல ஆல் லைட், பிறகு வந்து லைட்னிங் அதெல்லாம் சேர்த்துக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற லைட். ஏன்னா அந்த காலத்தில் அக்னியைத்தான் நம்ம வச்சுருந்தோம், லைட்டாக வச்சுருந்தோம், அதாவது தீபத்தை தான் நம்ம வந்து ஒளியாக வச்சுருந்து அதில் பார்த்து படிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இரவு நேரத்தில் நம்ம ரூம்குள்ளே அமர்ந்திருக்கிறோம், சந்திரனுடைய ஒளியும் உள்ளே வராது, நட்சத்திரத்தினுடைய ஒளியும் உள்ளே வராது. அப்போ என்னென்னா அக்னியை வச்சுருந்தோம், டியூப் லைட், இப்போ இருக்கிற என்னென்ன லைட் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே சேர்த்துக்கணும். அக்னிஹி ஏவ அஸ்ய ஜோதிர் பவதி. அப்போ மூன்றாவது ஜோதியாக இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அக்னிஹி. பிறகு மீதி எல்லாம் அதே தான், அக்னினா ஏவ ஜோதிஷ, அக்னியினால தான், அதாவது லைட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமா, எலக்ட்ரிசிட்டி லைட், எலக்ட்ரிக்கல் லைட், அதனால தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இனி வந்து மீண்டும் கேள்வி கேட்குறார், இதெல்லாம் போயிட்டா என்ன ஜோதி? ஐந்தாவது மந்திரம், அஸ்தமிதே ஆதித்யே
யாக்ஞவல்க்ய சந்திரமசி அஸ்தமிதே சாந்தே அக்னௌ கிம் ஜோதிரேவ அயம் புருஷ இதி வாகேவ அஸ்ய ஜோதிர் பவதி இதி வாசா ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதீதி தஸ்மாத் வை சம்ராடபி யத்ர ஸ்வபாணிஹி ந விநிர்ஞாயதே அத யத்ர வாகுச்சரதி உபைவ தத்ர நேதீதி ஏவமேவ ஏதத் யாக்ஞவல்க்ய. இப்பொழுது மீண்டும் கேள்வி. அஸ்தமிதே ஆதித்யே, ஆதித்யன் கிடையாது, அஸ்தமனமாகிவிட்டார். சந்திரமசி அஸ்தமிதே, சந்திரனும் கிடையாது. சாந்தே அக்னௌ, அக்னியும் கிடையாது. விளக்கும் அணைஞ்சு போச்சு, சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை, எல்லாம் ஃபுல் டோட்டல் டார்க்னஸ். அப்பொழுது கிம் ஜோதிகி ஏவ அயம் புருஷக இதி, அப்பொழுது அவனுக்கு ஜோதியாக இருப்பது எது? அதற்கு இங்கே பதில் சொல்கிறார். இப்போ எவ்வளவு தூரத்திலிருந்து ஆரம்பித்தார்? சூரியனிடம் ஆரம்பித்து அதுக்கு பக்கம் சந்திரன். ஏன்னா நமக்கு வந்து சந்திரன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதற்கு பிறகு அக்னி லைட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதுவும் போயாச்சு. பிறகு என்ன ஜோதியா? வாக் ஏவ அஸ்ய ஜோதிர் பவதி, வாக்கானது சப்தமானது ஜோதியாக இருக்கின்றது. வாக் ஏவ அஸ்ய ஜோதிர் பவதி. பிறகு வாச்சா ஏவ ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல் ஏதி. இப்போ வந்து நம்ம இமேஜின் பண்ணுறோம், நம்ம வீடு இருக்குது, அன்னைக்கு அமாவாசை இரவு, கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டெப் வந்துட்டார். வந்த உடனே அவர் வந்த வேலை கரண்ட்டும் போயாச்சு, அக்னியும் அவுட்டு, எந்த லைட்டும் கிடையாது. உடனே நம்ம எதை ஜோதியாக பயன்படுத்துகிறோம்? அவருடைய விவகாரத்திற்கு நம்முடைய வாக்கை ஜோதியாக பயன்படுத்துகிறோம். அப்படியே நில்லுங்கன்னு சொல்கிற நிற்கிறார், அதே இடத்துல உட்காருங்கன்னு சொல்கிற உட்கார்றார், ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி வாங்கன்னு சொல்கிற வர்றார். இந்த விவகாரத்துக்கு என்ன காரணம்னா, அங்கே அக்னி காரணம் கிடையாது, சந்திரன் காரணம் கிடையாது, ஆதித்யன் காரணம் கிடையாது, நம்முடைய வாக். ஆகவே நம்முடைய வாக்குங்கிற சப்தமானது இப்பொழுது அவருடைய விவகாரத்திற்கு ஜோதியாக இருக்கின்றது. அப்போ அங்கே ஜோதி, அவருடைய விவகாரத்திற்கு ஜோதியாக இருக்கிறது வாக். இந்த இடத்துல வாக் அப்படிங்கிற இடத்துல எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே வாக்குங்கிறது சப்தம். இது வந்து அனைத்து இந்திரிய விஷயங்களையும் குறிக்கின்றது. எப்படி நம்ம அக்னிங்கிற இடத்துல எல்லா விதமான லைட்டையும் உதாரணமாக எடுத்துட்டோமோ, உடனே நம்ம கேட்கக்கூடாது அக்னி போயிட்டா அடுத்தது டியூப் லைட்டு, அடுத்தது வேறு லைட்டுன்னு சொல்லக்கூடாது, எல்லா லைட்டையும் இன்க்ளூடு பண்ணுறோமோ, அதே போல் வாக்குங்கிற இடத்துல இந்திரிய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திரிய விஷயங்கள்னால தான் நம்ம வந்து கர்மத்துக்கு செயலுக்கு காரணமாக இருக்குது. ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்கார்ந்துருக்கார்,
திடீர்னு கிச்சனில் வந்து வடை வாசம் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த வாசம் என்ன நோக்கி கிச்சனுக்கு போகிறார். போய் எப்படி நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு டேஸ்ட்டு பார்க்கலான்னு. இவர் வந்து சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இவருடைய கிச்சனுக்கு போகிற விவகாரத்திற்கு காரணம் என்னன்னா எது ஜோதினா கந்தம் வாசனை. அந்த வட வாசனை தான் ஜோதி. ஏன்னா சங்கரர் சொல்கிறார் கந்தாதையக கந்தம் முதலியவைகளை சேர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வாசனை என்ன செய்கிறது, இவருடைய விவகாரத்திற்கு காரணமாகிறது. இப்படி இந்த இந்திரிய விஷயங்கள் என்ன செய்கிறது என்றால் இந்திரியங்களை தூண்டிவிட்டு இந்திரியங்களை வந்து செயல்படுத்த அது காரணம் ஆகிறது. இப்போ நம்ம இந்திரியங்கள் செயல்பட எது காரணம்னா இந்திரிய விஷயங்கள். இப்போ இந்திரிய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்திரியம் செயல்படுது. இப்போ வந்து நம்ம மூக்கு இருக்கே அது வந்து வெறும் பிராணன் மட்டும் பண்ணிகிட்ருக்கு. காரணம் என்னென்னா ரொம்ப வாசனையான பொருளை எதுவும் வரல, அட்ராக்ட் பண்ணல. இப்போ நம்ம வந்து காது கண் கை எழுதுறது இதைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு நல்ல வாசனை வந்ததுன்னு வச்சுக்கோமே, உடனே அந்த இந்திரியம் ஆக்டிவேட் ஆகி அது சம்மந்தமான எண்ணங்கள் எல்லாம் வந்துடும். சில சமயம் திடீர்னு காஃபி ஸ்மெல் வந்துடும். ஏன்னா அந்த காஃபிக்கு அந்த ஸ்மெல் தான் அட்ராக்ட் பண்ணுது. உடனே என்ன ஆகும்னா உடனே காஃபி ஞாபகம் வரும், அது சம்மந்தமான எல்லா மாற்றங்களும் செயல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த விஷயங்கள் வந்து ஜோதியாக செயல்படுகிறது. அது எப்படி ஜோதியாக செயல்படுதுன்னா இந்திரியங்களை அது வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்திரியங்கள் வந்து மனதிற்குள்ள விருத்தியை உருவாக்கி நம்முடைய செயலுக்கு காரணமாக இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது. இனி வந்து வாக்கும் போயிட்டால் என்னன்னு அடுத்தது பிறகு பார்க்க போகிறோம். இங்கே அடுத்த பகுதியில் இந்த வாக்குனால எப்படி செயல்படுகின்றோங்கிறத யாக்ஞவல்கியர் சற்று விளக்குகின்றார். வாச்சா ஏவ ஜோதிஷா ஆஸ்தே, ஒருவன் அமர்றான் பல்யயதே செல்கின்றான் கர்மம் பண்ணுறான் விபல்யேதி சம்ராட் தஸ்மாத்வை சம்ராட். அதனால தான் இங்கே வந்து கூறுகின்றார் யாக்ஞவல்கியர் வாக்கு எப்படி செயல்படுதுன்னா ஸ்வபாணிகி ந வினிர்ஞாயதே எத்திர. அதாவது முழுமையான இருள் இருக்கு. அந்த இருளை வந்து இங்கு வந்து யாக்ஞவல்கியர் வர்ணிக்கின்றார் ஸ்வபாணிகி, நம்முடைய கையுமே தெரியலையா. ஸ்வபாணி நம்ம கையுங்கூட எப்படி இருக்குது எங்கே இருக்குன்னு தெரியாத அளவு இருளா. அதாவது வினிர்ஞாயதேன்னா ஒருவனுடைய கையே தெரியல. அவனுக்கு தெரியும் கை எங்கே இருக்குன்னு, அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு கையே தெரியாத அளவுக்கு இருள் இருக்குது. பிறகு அந்த நேரத்தில் அதை எத்திர வாக்குச்சரதி, அந்த அளவுக்கு இருள் இருக்கும்போது ஒருவர் வந்து ஒரு சப்தத்தை உருவாக்குகின்றார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உப நேதி அதை நோக்கி நாம் செல்கின்றோம். அந்த சப்தத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். எப்படிப்பட்ட இருள்னா நம்முடைய கையே தெரியாத அளவுக்கு இருள் இருந்தாலும் எங்கே ஒரு சப்தம் வருதோ அந்த சப்தத்தை கேட்டு அதை நோக்கி செல்கின்றோம். இங்கே சங்கரர் வந்து தன்னுடைய கமெண்ட்ரியில் சொல்கிறார் சப்தத்தை நோக்கியும் போகிறோமா சப்தத்திலிருந்து விலகியும் போகிறோமா. அதாவது வந்து அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நாய் வந்து உழைக்குதுன்னு வச்சுக்குவோமே, சப்தத்தை கேட்டு பயந்து ஓடுறோம். அப்போது சப்தத்திலிருந்து விலகி ஓடுறது காரணம் என்ன அப்படின்னா நாயினுடைய சப்தத்தை கேட்டு அது விபல் ஏதி ஓடுவதற்கு அது காரணமாக இருக்கின்றது. அல்லது வந்து இனி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் கர்த்தபக, அதாவது கழுதையானது சத்தம் போடுதான். அதையும் சொல்கிறார் சத்தம் போட்டுச்சுன்னு சொன்னால் அது அதை நோக்கி ஓடுறவங்க ஓடுவாங்க, அதுலேருந்து விலகி ஓடுறவங்க ஓடுவாங்க. அதையவே வாகனமாக பயன்படுத்துகிறவன் என்ன பண்ணுவான், அந்த சப்தத்தை கேட்டு அதை பிடிக்கிறதுக்கு போவான். அப்படி கழுதையோ நாயோ சப்தம் போட்டாலும் அந்த சப்தமே நமக்கு ஜோதியாக இருக்கிறது. பிறகு மனுஷனு சப்தம் போடுவான், அந்த லிஸ்ட்டில் போட்டுடுறார் சங்கரர். மனுஷ சப்தம் போட்டாலும் அந்த சப்தத்தை ஜோதியாக வச்சு அணுகுகின்றோம் அல்லது விலகி ஓடுறோம்.
அது பண்ணுறோம் இல்லையா, அவர் சத்தம் கேட்குது நான் போயிடுறேன்ட்டு ஓடிடுவோம். அங்கே ஆள் அவர் இருக்காரு, அப்பா வீட்டில் இருக்காரா இல்லையானா அவர் சத்தம் கேட்ட உடனே ஓடிடுறது குழந்தைகள். அப்படி சப்தம் வந்து விவகாரத்துக்கு காரணம் ஆகிறது. இனி வந்து மீண்டும் கேள்வி வருகின்றது, இதோட திருப்தி இல்லை, சப்தம்தான் அல்டிமேட்னு கிடையாது, மீண்டும் கேள்வி வருகின்றது. சரி சப்தமும் இல்லை, எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன ஜோதி? ஆறாவது மந்திரம், அஸ்தமிதே ஆதித்யே யாக்ஞவல்க்ய சந்திரமசி அஸ்தமிதே சாந்தே அக்னௌ சாந்தாயாம் வாசி கிம் ஜோதிஹி ஏவ அயம் புருஷ இதி ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிர் பவதி ஆத்மனா ஏவ அயம் ஜோதிஷா ஆஸ்தே பல்யயதே கர்ம குருதே விபல்யேதீதி. இப்போ ஜனகர் கேட்கின்றார், அஸ்தமிதே ஆதித்யே, எல்லாம் இங்கே சொன்ன எல்லா ஜோதி அஸ்தமாகின்றது, ஆதித்யன் கிடையாது. பிறகு வந்து சந்திரமசி அஸ்தமிதே, இரண்டாவது ஜோதியாக அறிமுகப்படுத்தப்பட்ட சந்திரனும் கிடையாது. சாந்தி அக்னௌ, மூன்றாவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அக்னியும் சாந்தி அடைந்து விட்டது. சாந்தாயாம் வாச்சி, வாக்கும் கிடையாது. அந்த இடத்துல வந்து நம்முடைய இந்திரியங்களை தூண்டிவிட விஷயங்களும் இல்லை. இங்கே வாக்கில் எதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இந்திரியங்களை தூண்டுற விஷயங்கள் எதுவும் கிடையாது. இந்திரியங்களை தூண்டுறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னா மனோவிருத்தியும் கிடையாது. விஷயம் இந்திரியத்தை தூண்டிவிட்டு, இந்திரியம் மனசில் ஒரு எண்ணத்தை தூண்டிவிட்டு செயல்படணும். இங்கே அதற்கு எதுவுமே வாய்ப்பில்லை. அப்பொழுது கிம் ஜோதிஹி ஏவ அயம் புருஷக, இந்த புருஷனுடைய விவகாரத்துக்கு என்ன ஜோதி? இதுதான் கேள்வி. இந்த புருஷனுடைய விவகாரத்துக்கு ஜோதி என்ன? இங்கே பதில், இறுதியான பதில், ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிஹி. இதுவரைக்கும் ஆத்மா சொல்லாமல் இந்த இடத்துல தான் ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிஹி பவதி. பிறகு விளக்கிறார், ஆத்மனா ஏவ அயம் ஜோதிஷா, ஆத்மா என்கின்ற ஜோதியினால் ஆஸ்தே அமர்கின்றான், செல்கின்றான், செயல்படுகின்றான், திரும்பி வருகின்றான். அடுத்த மந்திரத்தில் கேள்வி, கதம ஆத்மா, இந்த ஆத்மஸ்வரூபம் என்ன? ஆகவே இந்த ஆத்மாங்கிற சொல்லினுடைய சொரூபம் மீண்டும் அடுத்த மந்திரத்தில் கேட்கப்படும். பிறகு ஆத்மஸ்வரூபமானது விளக்கப்பட இருக்கின்றது. அந்த விதத்தில் போக போகின்றது. இனி நம்ம இந்த மந்திரத்தை இப்பொழுது விசாரம் செய்வோம். இங்கே ஆத்மஸ்வரூபத்தை அதிகமாக விசாரம் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அடுத்த மந்திரத்தில் கேள்வியே ஆத்மஸ்வரூபம் என்ன. இருந்தாலும் இங்கே சில விசாரம் தேவைப்படுகிறது. இப்போ என்ன விசாரம்னா, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, அக்னியும் இல்லை, வாக்கும் இல்லை, இந்த மாதிரி எந்த விதமான ஜோதியும் இல்லை. வாக்கில்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இந்திரியத்தை தூண்டுகின்ற அனைத்து விஷயங்களும் இல்லாத சமயத்தில் இவனுக்கு எண்ணமும் வராது, இந்திரியமும் தூண்டப்படாது. அந்த சமயத்தில் அவனுக்கு ஜோதி என்ன அப்படின்னு இவர் கேட்குறார். யார் ஜனகர் கேட்குறாருன்னு சொன்னால்,
அந்த இடத்துல இவன் ஏதோ விவகாரம் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ ஜனகர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு, இவைகளெல்லாம் அஸ்தமானவுடன், அதாவது ஆதித்யன், சந்திரன், அக்னி, வாக் என்கின்ற அனைத்து ஜோதிகளும் இல்லாத சமயத்திலையும் கூட இந்த ஆள் வந்து ஏதோ விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த விவகாரத்துக்கு என்ன ஜோதி அப்படின்னு கேட்குறார். இப்போ அந்த விவகாரம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. இதெல்லாம் இல்லாத போது விவகாரம் பண்ண முடியுமோ? எந்த ஜோதியும் கிடையாது, இந்திரியத்தை தூண்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, வெளிய ஜோதியும் கிடையாது, நம்மளால் விவகாரம் பண்ண முடியுமோன்னு ஏதோ விவகாரம் இருந்தாலும் பண்ணுறான். அவன் யார், பண்ணுறவன் யார், எங்கே பண்ணுறான், அந்த விவகாரத்திற்கு இந்த ஜோதி எது இல்லாத போது அங்கு என்ன ஜோதி அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல தான் நம்ம ஜாகிரத அவஸ்தையிலிருந்து சொப்பன அவஸ்தைக்கு போகிறோம். ஏன்னா இந்த ஜோதிகளெல்லாம் ஜாகிரத அவஸ்தையில் விவகாரம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ ஜாகிரத அவஸ்தையில் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நெருப்பு இருக்குது, வாக்கு இருக்குது. வாக்குனா இந்திரிய விஷயங்கள் இருக்குது, அதனால் விவகாரம் பண்ணுறோம். இதெல்லாம் சென்றதற்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான், ஒரு புருஷன் சொப்பன அவஸ்தைக்கு போகிறான். இப்போ சொப்பன அவஸ்தையில் நம்ம பார்க்குற ஆதித்யன் கிடையாது, இங்கே இருக்கிற சந்திரன் கிடையாது. நாம் எவ்வளவு தான் லைட் பண்ணி வச்சுருந்தாலும், வீட்டில் லைட் ஃபிட்டிங்ஸ் இருந்தாலும், அந்த லைட் எல்லாம் சொப்பனத்தில் லைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சொப்பனத்தில் வந்து இருட்டில் போகிற மாதிரி போய் விழுகிற மாதிரியெல்லாம் கனவு வருது. என்ன தான் லைட்டு போட்டுட்டு தூங்கினாலும் கனவில் வந்து லைட் இல்லாத இடத்துல ட்ராவல் பண்ணுற மாதிரியும் வரலாம். ஆகவே இந்த லைட் கிடையாது, இங்கே இருக்கிற விஷயங்கள் சொப்பனத்தில் கிடையாது. ஆகவே சொப்பனங்கிற அவஸ்தையில் நீங்கள் சொன்ன எந்த ஜோதியும் இல்லை. யார் சொல்கிறா இதெல்லாம்? ஜனகர் கூறுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் என்னென்ன ஜோதிகளெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினீர்களோ அனைத்து ஜோதிகளும் சொப்பன அவஸ்தையில் கிடையாது. ஆனாலும் இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், சொப்பனத்தில் ஜாகிரத அவஸ்தையில் சோம்பேறியாக இருப்பான், சொப்பனத்தில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். சில பேர் இவன் சொப்பன அவஸ்தையில் என்ன பண்ணிகிட்ருக்கான், பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கான், எங்கேயோ போகிறான் வர்றான். சங்கரர் வர்ணிக்கிறார், இவன் அங்கே போகிறான் வர்றான், எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஏன்னா இவன் சோம்பேறிகள், ஜாகிரத அவஸ்தையில் கற்பனை பண்ணிகிட்டு இருப்பான், இந்த மாதிரியெல்லாம் உழைச்சா பணம் கிடைக்கும்னு சொல்லி. இவனுக்கு உழைக்கிறதுக்கு மூடு இல்லை, உடனே சொப்பனத்தில் உழைக்கிறான். ஆகவே பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கான். அப்படி செயல்பட அவனுக்கு ஜோதியாக இருப்பது என்ன, அது கேள்வி. பிறகு அது மட்டுமல்ல, சொப்பன அவஸ்தை மட்டுமல்ல, ஜாகிரத அவஸ்தைக்கே வருவோம். இந்த ஜாகிரத அவஸ்தையில் யாருமே இல்லாத தனிமையான இடத்துக்கு இவன் போயிடுறான். ஒரு மனுஷனும் கிடையாது. அதில் போய் ஒரு லாக் பண்ணிடுறான், ரூமில் உட்கார்ந்து இரவு நேரம் அமாவாசை அன்னைக்கு எந்த மனுஷனும் கிடையாது. பார்த்தோம் அப்படின்னா கண்ணு தெரியுதா இல்லையாங்கிற அளவுக்கு டார்க்னஸ், ஒரு சவுண்டும் கிடையாது, இந்திரியங்களை தூண்டுறதுக்கான விஷயங்கள் இல்லை. கண்ணம் வேற மூடிடுறான், காதை அடைச்சி அமர்ந்து கொண்டு ஸ்மிருதி அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்றான், ஏதேதோ நினச்சிட்ருக்கான். அந்த ஸ்மிருதி விவகாரத்துக்கு கிம் ஜோதிஹி, இது ஜாகிரத அவஸ்தையிலேயே. அப்போ சொப்பன அவஸ்தையில் நீங்கள் சொன்ன எந்த ஜோதியும் இல்லை, ஆனால் விவகாரம் பண்ணுற, அதற்கு என்ன காரணம்? ஸ்மிருதி அவஸ்தை, ஸ்மிருதி அவஸ்தைனா இவன் வந்து பகல்லையே கண்ணை மூடிட்டான்னு வச்சுக்கோமே, ஆதித்யன் அவுட்டு, மீதி எல்லாமே அவுட்டு. கண்ணை மூடிட்டோம்னா, காதை அடைச்சிட்டோம்னா, மூக்கை அடைச்சிட்டோம்னா, மூக்கை அடைச்சிட்டோம்னா எந்த வாசனையும் இல்லை, எல்லா இந்திரியங்களும் அவுட்டு, இவன் பாட்டு கற்பனையில் இருக்கான். அது பெரிய விவகாரம் நடக்குது, அதற்கு என்ன ஜோதி? பிறகு மீண்டும் ஜாகிரத அவஸ்தையில் தியானம் என்கின்ற கர்மத்தில் ஈடுபடுறான். இவன் ஒரு யோகி, வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். தியானம் பண்ணும் பொழுது ஒரு குகையிலிருந்து பண்ணுறான், நீங்கள் சொன்ன எந்த ஜோதியும் கிடையாது. ஆனால் அங்கு வந்து ஆரம்ப காலத்தில் தியானம் வர வர அவனுக்கு இஷ்ட தேவதா தர்சனம் கிடைக்குது. தியானத்தில் இருக்கும்போதே எந்த தேவதையை தியானிக்கின்றானோ அந்த தேவதையை பார்க்குறான். இஷ்ட தேவதா தர்சனத்துக்கு கிம் ஜோதிஹி, எந்த ஜோதியில் அவன் இஷ்ட தேவதையெல்லாம் தியானத்தில் பார்க்குறான்? என்ன ஒரு விளக்காசிரியர் கொடுக்கிறார், தியான ஸ்மிருதி
சொப்பன அவஸ்தா, இப்படிப்பட்ட அவஸ்தையில் தியான அவஸ்தையில் இஷ்ட தேவதையை பார்க்குறான், அது எப்படி? பிறகு தியான அவஸ்தையில் சில சித்திகள் எல்லாம் வரும்போது வேதோ லோகத்துக்கெல்லாம் போகிறான், அங்கே இவனுக்கு ஜோதியாக இருப்பது எது? அப்போது ஜாகிரத அவஸ்தையிலேயே சுமிருத்தியிலும் தியானம் சமாதி போன்ற அவஸ்தையில் அவனுக்கு ஜோதி என்ன? ஏன்னா நீங்கள் சொன்ன ஜோதியெல்லாம் இல்லாத பொழுது இவன் விவகாரம் பண்ணிகிட்ருக்கான். பிறகு சொப்பன அவஸ்தையில் இவனுக்கு ஜோதி என்ன? ஏன்னா இந்த ஜோதிகளெல்லாம் அந்த இடத்துல அஸ்தமனம் ஆகிவிட்டது. இனி அடுத்தது சுஷுப்தி அவஸ்தை. சுஷுப்தி அவஸ்தையில் ஜோதி என்ன? இங்கே சுஷுப்தி அவஸ்தையிலையும் இவன் காரியம் பண்ணுறானா? என்ன காரியம் பண்ணுறான் என்றால், ஆனந்தத்தை சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றான், இன்பங்கிறத ஒன்று அனுபவிக்கின்றான். பிறகு என்ன செய்கின்றான்? உத்தானம். அவன் எழுந்திருக்கணுமல்ல, தூங்கி கொண்டிருப்பவன் எழுந்திருக்கணும்னு சொன்னால் தூங்குறவனுக்கு ஏதோ ஒரு ஜோதி இருந்ததுனால தானே எழுந்திருக்க முடியுது. இதை யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தூங்கிட்டு இருக்கிறான், தூங்குறவனை எழுப்ப முடியாது, எழுந்து கொண்டு இருக்கிறவனை எழுந்துக்கணும்னு சொல்ல வேண்டியது இல்லை. யோசிச்சு பாருங்க, தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்புறோம், எப்படி அவன் எழுந்திருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறவனிடம் நம்ம பேசவே முடியாது, அவன் தான் தூங்கிட்டு இருக்கானே. பிறகு யாரிடத்துல பேசி அவன் எப்படி எழுந்து கொள்றான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அப்போ தூங்கும் பொழுதும் கூட ஏதோ ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கான், அஞ்ஞானத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான், பிறகு இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கான். அந்த பிராஜ்ஞனுக்கு ஜோதியாக இருப்பது எது? அப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் விஸ்வனுக்குத்தான் ஜோதியை சொல்லி கொண்டிருந்தீர்கள், அப்படியே வேதாந்த டேர்முக்குள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ யாஜ்ஞவல்கியரிடம் ஜனகர் கேட்குறார், தைஜச பிராஜ்ஞனுக்கு என்ன ஜோதி? அப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் எனக்கு சொன்னதெல்லாம் விஸ்வனுடைய விவகாரத்திற்கு ஜோதியை சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இப்பொழுது கேட்குறேன், விஸ்வனுடைய விவகாரத்திற்கு இருக்கிற அனைத்து ஜோதி போனாலும் இவன் தைஜசனாக இருந்து விவகாரம் பண்ணுறான், பிராஜ்ஞனாக இருந்து விவகாரம் பண்ணுறானே, அதற்கு ஜோதி என்ன? விஸ்வனுக்கு இருக்கிற ஜோதியெல்லாம் அங்கே கிடையாது. அப்போ விஸ்வனுக்கு என்னென்ன ஜோதியோ அதெல்லாம் ஆப்சண்ட் ஆயாச்சு. அப்பொழுது இவர் ஆத்மா அப்படின்னு அறிமுகப்படுத்துகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.